காமாட்சி விளக்கு ஐட்டம் பார்க்க போறோம். சின்ன சைஸ்ல இருந்தே இருக்கு. வீட்டுக்கு வைக்கிற மாதிரி உள்ள விளக்கு இது. கொஞ்சம் கவர் பிச்சு கட்டணும். இதோட விலை எவ்வளோண்ணா? 225 கரும்பு வச்ச மாதிரி இல்லை. கஜலட்சுமி இல்லாம காமாட்சி. ஆமா, காஞ்சி காமாட்சி கரும்பு வச்சது. நிறைய பேர் விரும்பி கேட்கறாங்க. இதோட விலை எவ்வளவு? 450 ரூபா வருது. இல்ல இன்னும் பெரிய சைஸ் வேணா பெருசு இருக்கு. பெருசு இருக்கு, பெரிய சைஸ் இருக்கு. அதே மாதிரி விளக்குலயே கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஆன்டிக் விளக்கு நிறைய பேர் கேக்குறாங்க. இது ஆன்டிக்லயே அஷ்டலட்சுமி விளக்கு. லட்சுமி விளக்கு காமிச்சி காமாட்சியில ஆன்டிக். ஆன்டிக் நல்லா ஹெவியா கனமா இருக்கும். கருக்காது. இது நல்ல ஆன்டிக் மெட்டீரியல். வேலைப்பாடோட இருக்கும். இதோட விலை எவ்வளோ? 2250 ரூபா. 2250. இதில் லட்சுமி மட்டும் உள்ளது இருக்கு. கஜலட்சுமி இது ஆன்டிக் தான். எல்லாமே ஆன்டிக் கலெக்ஷன்ஸ். ப்ரைஸ் பார்த்தா 2500 ரூபா. இது 2500. இல்லை ரொம்ப பெரிய சைஸ் கோயிலுக்கு வைக்கிற மாதிரி பெரிய சைஸ் வேணுமோ அந்த இருக்கு. ஒரு ஹாஃப் லிட்டருக்கு மேல எண்ணெய் பிடிக்கும். எண்ணெய் பிடிக்கும். இதோட விலைனா? இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 3850 to 4000 வரும். 4000 ரூபாய்க்குள்ள வரும். அதுல என்ன பெரிய சைஸ் வேணாலும் பெருசு இருக்கு. 5750 ரூபா இருக்கும். விலை நல்லா அப்படியே லட்சுமி தனியா தெரியும் உங்களுக்கு. தாமரையில அழகா உட்காந்துருக்க மாதிரி நல்ல அம்சமா இருக்கும். விலை போட நல்லா இருக்கும். எண்ணெய் நிறைய பிடிக்கும். இதோட விலைனா 5000 ரூபாய். 5750. 5750 ரூபாய். ஓகே, இருக்கல. இந்த மாதிரி வர அங்காளம்மன் விளக்கு. விளக்கைட்டத்தில் என்ன செலவு வேணாலும் வச்சு கொடுக்குறோம்னா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அங்காளம்மன், வராகியம்மன், என்ன வேணாலும், லட்சுமி, நம்ம விருப்பப்பட்ட தெய்வத்தை நம்ம ரெடி பண்ணி கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா செஞ்சு கொடுத்துருவாங்க. ஓகே. அதே மாதிரி இது ஒரு மாடல் விளக்குலையே லட்சுமி, விநாயகர், சரஸ்வதி இந்த மாதிரி வச்சுக்கோம். இது ஃபுல்லாமே டெக்கரேட்டிவ் பீஸ். எல்லாமே டெக்கரேட்டிவ் பீஸ். ஆன்டி கலெக்ஷன். ஆன்டி கலெக்ஷன்ஸ். வேற என்ன பார்த்தீங்கன்னா? வாஸ்து உருளி, பூ உருளி. சாதாரணமாக உருளி வந்து இந்த ஸ்டாச்சுஸ் இல்லாமல் வெறும் பிளெயினாக இருக்கும். கவர் ஸ்டாச்சுஸோட இருக்கும். இது வாஸ்து உருளியா? வாஸ்து உருளி, டெக்கரேட்டிவ் உருளி. இதோட விலைனா? இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 4250 வரும். ஸோ அதில் பெரிய சைஸ் வேணும், பெருசு இருக்கு. அதுவும் அதோட ஓகே. இதே மாடல் தான் அதுவும். ஆமாம், சேம். இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா குக்கிங் ஐட்டம்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து குக்கிங் ஐட்டம்ஸ், கிச்சன்ஸ் வேர். கிச்சன்ஸ் வேர் பார்த்தீங்கன்னா வெங்கலப்பானை, பொங்கல் வைக்கிறதுக்கு, சக்கரை பொங்கலுக்கு, எல்லாத்துக்கும் பால் காய்ச்சிக்கிறலாம், எல்லாமே யூஸ் பண்ணலாம். இது இது வந்து 3/4 லிட்டர் கெப்பாசிட்டியிலேருந்து பெரிய சைஸ், 3 லிட்டர் வரைக்கும் இருக்கு. இருக்கு. இதோட இது எல்லாமே கிலோ கணக்கா? பீஸ் ரேட்டு தான். பீஸ் ரேட் தான். ஓகே. இதோட விலை எவ்வளோண்ணா? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 800 வரும். 3/4 லிட்டர் பிடிக்கும். 3/4 லிட்டர். அதில் 1 லிட்டர் பிடிக்கிற பார்த்தீங்கன்னா 950 வரும். 950. 1.5 லிட்டர் எடுக்கிறீங்கன்னா 1250. இந்த மாதிரி பெரிய சைஸ், 2 லிட்டர், 2.5 லிட்டர் எல்லா சைஸ் இருக்கு. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குற ஐட்டம் இப்போ இந்த புது மாடல் பருப்பு உருளி. பருப்பு உருளி இந்த காலத்தில் யூஸ் பண்ணாது. இதோட கெப்பாசிட்டி எவ்வளோ? இதோட கெப்பாசிட்டி 1 லிட்டர் பிடிக்கும். 1 லிட்டர். 950 வரும். 950. இதில் அதே மாதிரி எல்லா சைஸும் இருக்குது. 1 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் வரையும் இருக்குது. இதுக்கு கரண்டி செட்டாக வேணும்னா கரண்டி இருக்குது. குழி கரண்டி வேணும்னா குழி கரண்டி இருக்குது. இதுவும் ஃபுல்லாக ப்ராஸ் தான். ஆமாம்,
சில்வரில் வர மாதிரி வெங்கலத்தில் உங்களுக்கு குளிக்கிறாங்க. சின்னது பெருசு பானை தகுந்த மாதிரி நம்ம போட்டு யூஸ் பண்ணுவோம். சின்ன பானைகள்னா அந்த அளவு போட்டால் போதும். இதில் ஃப்ளாட்டான கரண்டினால இருக்குது. பொங்கல் கரண்டி, பொங்கல் கரண்டி இது, இதுவும் பீஸ் ரேட்டு தான். இதுவும் பீஸ் ரேட்டு தான். இதை வந்து வடைச்சிட்டு கிராஸ்லேயே வடைச்சிட்டு வெங்கலை வடைச்சிட்டு வெங்கலை வடைச்சிட்டு இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 inch வரும். 10 inch ஆமாம். 1650 ரூபா. 1650 10 11 12 மூணு சைஸ் இருக்கு. மூணு சைஸ் இருக்கு. இல்லை ரெண்டு ஐட்டம்ஸாக இருக்கு. இது ஈயம் பூசாத இது. இல்லை நிறைய பேர் ஈயம் பூசி கேட்குறாங்க. ஈயம் பூசி வேணா ஈயம் பூசி வேணாலும் இருக்கு. ரெண்டு மாடல்ஸாக இருக்கு. இது வெங்கலம் தான். வெங்கலத்தில் உள்ள ஈயம் பூசி. ஈயம் பூசி இல்லை புளி வேணாலும் வச்சு சமைச்சுக்கலாம். இதில் புளி வச்சு சமைச்சா உடனே மாற்றணும். இதில் மாற்ற தேவை அப்படியே வச்சுக்கலாம். அந்த மாதிரி இதோட விலை எவ்வளோண்ணா? இதுவும் அதே மாதிரி தான். 10 inches இருந்திருக்கு. 1650 ரூபா டிஃப்ரென்ஸ் வரும். அதை விட அவ்வளோ ரொம்ப கூட வரும். வேற நியூ கலெக்ஷன்ஸ் ஃப்ரைங் பேன் இருக்கு. கைப்பை இது சூட வராமல் இருக்கிறக்கா இந்த இந்த இடம் மட்டும் பிளாஸ்டிக் எடுத்துருக்காங்க. ரெண்டு சைஸஸ் இருக்குது. 9 inch 10 inch. இது 9 inches. இது 9 inches. பிக் சைஸ் 10 inches. 10 inches. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 850-1100 வரும். இது இது 850 பிக் சைஸ் 1100. அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் புட்டு குடம். இது என்ன அதுக்கு நான் பயன்படுத்தும்? புட்டு வைக்கிறது. புட்டு குடம். ஈயத்தில் அலுமினியத்தில் வச்சுருப்பாங்க எல்லாரும். இது வெங்கலத்தில் வருது. இதில் சமைச்சு சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். டேஸ்டாக இருக்கும். இதோட கனமாக இருக்கும் பீஸ். இது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2400 ரூபா ஆகும். 2400 ரூபா. ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் கும்பா. கும்பா வெங்கல கும்பா இது சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறது தான். இது வந்து இதோட சைஸ் என்னதுன்னா? இது வந்து மொத்தம் 4 sizes இருக்குது. இதுக்கு சின்னது இருக்குது, அது பெருசாக யூஸ் ஆகாது. இது வந்து 700 வரும். 700 இல்லை இது கொஞ்சம் பெரிய சைஸ் சாப்பிட்ற மாதிரி உள்ளது. இது 1350 வரும். 1350 தண்ணினாலும் சவுண்டு கேட்டேன். பெல் சவுண்டு. ஆமாம். சாப்பிட்றதுக்கு ஒரு பெஸ்ட்டாக உள்ளது. பெஸ்ட்டாக அந்த காலத்தில் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம குக்கிங்கில் இப்போ வந்து தோசைக்கு தோசைக்கெல்லாம் வந்துருச்சு. சூப்பர். 2 sizes இது 11, இதில் பெரிய சைஸ்னால் 12. 12. இதோட விலை எவ்வளோண்ணா? இதோட விலை பார்த்தீங்கன்னா 1900 வரும். 1900. பெரிய சைஸ் 2150 வரும். 250 ரூபா வித்தியாசம் வரும். 250 ரூபா. டின்னர் செட். இது எல்லாமே நல்லா ஒர்க். வெங்கலம் எல்லாமே டம்ளர் வெங்கலம், சின்ன வெங்கலம், ஸ்பூனு வெறும் தட்டு மட்டும் வரும். இதுல தாலி செட்டு ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. இது வந்து பித்தளை. பித்தளையில் உள்ள ஸ்டீல் கோட்டிங். ஸ்டீல் கோட்டிங் கொஞ்சம் பிடிச்சி மொத்தம் 8 items இருக்கும். இதோட விலைனா 3250 வரும். 3250. பேஸ்லெட் டிஷ்ஷு, சர்விங் பவுல். சர்விங் சமைச்சு நம்ம இதில் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். டேபிளில் 5-star ஹோட்டலில் இருக்கிற மாதிரி. அதாவது ஒரு ரிச்சாக ஒரு டேபிளில் ஒரு ஃபங்க்ஷனாக ரிச்சாக தெரியணுமோ இந்த மாதிரி பவுல்ஸ் இந்த கடாய்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சா ரிச்சாக தெரியும் பார்க்குறது. இதோட விலைனா? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2100 வரும். 2100. அதில் சின்ன சைஸ் இருக்குது. ஐஸ்கிரீம் பவுல் மாதிரி இருக்கும். இது கீழே எல்லாமே ஆன்டிக் ஒர்க் பண்ணி. ஆமாம், எல்லாமே ஒர்க் இருக்கும். நகாஸ் ஒர்க் இருக்கும். நகாஸ் ஒர்க். இதில்
லைக் அ டில். இதோட விலைனா ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 வரும். 1500 பார்த்தீங்கன்னா கப்பன் சாசம். கப்பன் அந்த காலத்தில் உடைக்கிறது வெங்கலம் நல்லா கனமா இருக்கும். லாங் லைஃப் வரும். இதோட விலைனா 375 வரும். 375 375. இது செட்டா சேர்த்தேன்னா அப்படியே தட்டு இந்த ரெண்டு சேர்த்து உங்களுக்கு 375 வரும்.